இது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தி வாய்ஸ் ஆஃப் ஹோப். வணக்கம் அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி எங்களது ஒலிபரப்பை கேட்க ஆவலுடன் வரவேற்கிறோம். வாழ்க்கைக்கு வழிகாட்டும் எங்கள் ஒலிபரப்பில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் உடல் நலத்திற்கான ஆலோசனைகள், ஆன்மீக நலத்திற்கான தேவ செய்திகள் மற்றும் காதற்கினிய கீதங்கள். இவைகள் அனைத்தையும் கேட்டு பயனடைய அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய உலகில் வியாதிகளின் எண்ணிக்கையை கணக்கிட முடியாது. ஒவ்வொரு நாளும் பெயர் தெரியாத பல பல வியாதிகளால் மனிதர்கள் இறந்து வருவதை காண்கிறோம். இந்த சூழலில் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். உடல் நலத்தை குறித்த செய்தியை கேளுங்கள். அதற்கு முன் ஒரு இனிய பாடலை கேட்டு மகிழுங்கள்.
வயதினரையும் பாதிக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்றால், இன்றைய இளைஞர்களின் உணவு பழக்க வழக்கம் மற்றும் நவீன வாழ்க்கை முறை, பைக், கார் போன்றவற்றில் மோசமான ரோடில் பயணம் செய்வது, அதிக நேரம் குனிந்து அமர்ந்து கம்ப்யூட்டர் டைப் செய்வது, எடையுள்ள பொருட்களை திடீரென தூக்குவது, உயரமான தலையணை வைத்து அதிக நேரம் படிப்பது, டிவி பார்ப்பது போன்ற செயல்களால் கழுத்து பகுதியில் ஜவ்வு பலகீனமடைந்து வலி ஏற்படுகிறது. டிஸ்க் விலகல் என்பது கழுத்து பகுதியில் மற்றும் இடுப்பில் முதுகு தண்டுவடத்தில் எலும்புகளுக்கு இடையே உள்ள ஜவ்வு, அதாவது இன்டிவர்டிப்ரல் டிஸ்க் என்று அழைக்கப்படுகிறது. இது சில சமயம் பிதுங்கி வெளிவருவதுண்டு. இதனை டிஸ்க் புரோலேப்ஸ் என்கிறோம். டிஸ்க் விலகலை எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்ப்பதால் உறுதி செய்யலாம். கழுத்தில் டிஸ்க் விலகல் ஏற்பட்டால் கழுத்தில் கடுமையான வலி மற்றும் திரும்ப சிரமம், வலி கழுத்திலிருந்து கைகளுக்கு பரவும். சில சமயம் கைவிரல்கள் மரத்தது போன்று உணர்வும் படுக்கையில் படுக்கக்கூட சிரமத்தை ஏற்படுத்தும். சில நேரங்களில் குனிந்து நிமிர்ந்தால் தலை சுற்றல் வரும். தலையின் பின்புறம் காதின் பக்கங்களில் வலி வரும். சில சமயம் முதுகின் பக்கவாட்டில் நெஞ்சு பகுதியில் குத்தல் போன்ற வலி ஏற்படும். இளம் பெண்கள் சிலருக்கு திடீரென கைவிரல்கள், மணிக்கட்டு, முழங்கை, முழங்கால், கணுக்கால், கால் விரல்களில் வீக்கம், கடுமையான வலி ஏற்படும். அதிகாலை படுக்கையை விட்டு எழும்பும் போது கைவிரல்களை மடக்க முடியாமல் மணிக்கட்டில் கடுமையான வலி உணவு. அதிகாலை படுக்கையை விட்டு எழும்பும் போது கைவிரல்களை மடக்க முடியாமல் மணிக்கட்டில் கடுமையான வலி, உணவு அருந்தும் போது உணவை பிசைய முடியாத அளவு வலி, தோள்பட்டையை மேலே தூக்க முடியாமல் சிரமம், முழங்கால் மூட்டு வீக்கம் என திடீரென தோன்றும் அறிகுறிகளை அலட்சியம் செய்யாதீர்கள். முழங்கால் மூட்டு வீக்கம் என திடீரென தோன்றும் அறிகுறிகளை அலட்சியம் செய்யாதீர்கள். இது மூட்டுவாத நோயின் அறிகுறியாக இருக்கலாம். இதனை கண்டறிய சில இரத்த பரிசோதனைகள் உள்ளன. இரத்தத்தில் ஆர்ஏ ஃபேக்டர், யூரிக் ஆசிட், இஎஸ்ஆர், கிரியேக்டைன், புரோட்டீன் போன்ற பரிசோதனைகள் மூலம் இந்த நோயை கண்டறிய முடியும். மூட்டுவாத நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் உடல் எடை படிப்படியாக குறைவது, பசியின்மை, மலச்சிக்கல், பாதிக்கப்பட்ட மூட்டுகளில் வெப்பத்தன்மை, காய்ச்சல் வருவது போல உடல் முழுவதும் வலி, அசதி, தூக்கமின்மை என உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு பின் மன ரீதியாகவும் மிகவும் பலவீனமாக காணப்படுவார்கள்.
இவர்களுக்கு முறையான மருத்துவ சிகிச்சையும் அறிவுரைகளும் தேவை. நீங்கள் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோவின் ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இன்றைய வாழ்க்கை பிரச்சினைக்கு தீர்வு காண விரும்புகிறீர்களா? சத்திய வசனத்தை கேளுங்கள். இன்றைய செய்தியை போதகர் பிராங்க்லின் அவர்கள் வழங்க இருக்கிறார். அதற்கு முன்னதாக உங்களுக்காக ஒரு இனிய பாடல் வருகிறது, கேளுங்கள். துன்பம் நாளுக்கு நாள்.
கர்த்தருக்கு அன்பான வானொலி நேயர்களே, மீண்டுமாக இந்த வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் அட்வெண்ட் உலக தமிழ் வானொலி ஒளிபரப்பின் மூலமாக சந்தித்து தேவ வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பு நேயர்களே, நேற்றைய தினம் கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த தீர்க்க தரிசனங்களை நாம் பார்த்தோம். இன்றைய தினம் நாம் கிறிஸ்துவின் ஊழியத்தை குறித்தும் அவரது மரணத்தை குறித்தும் உள்ள தீர்க்க தரிசனங்களையும் அதன் நிறைவேறுதல்களை குறித்தும் நாம் இன்று தியானிப்போம். ஏசாயா 53:3 அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம் என்று ஏசாயா பக்தன் கூறுகிறார். ஆம் அன்பர்களே, இயேசு கிறிஸ்து மேசியாவாக நம்முடைய இரட்சகராக பூமிக்கு வந்தார். ஆனால் அவரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த யூத ஜனங்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வேதம் சொல்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசனமாய் உரைத்தது உண்மையாகவே நிறைவேறினது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். யோவான் 1:10-11 அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று எழுதுகிறார். ஆம், இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்கள் மத்தியிலே வரும்பொழுது அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எப்படி தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருந்ததோ அவ்விதமாகவே நடந்தேறியது என்று சொல்லி நாம் அங்கு பார்க்கிறோம். அவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினாலே யூதர்கள் தேவனுடைய விசேஷித்த ஜனக்கூட்டம் எனக்கூடிய அந்த ஸ்தானத்தை அவர்கள் இழந்துவிட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இன்று நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள் அன்பர்களே. வெறும் வாயின் வார்த்தையினாலே அல்ல, இருதயத்தின் நினைவுகளினாலே நாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஏசாய 61:1 கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் என்று சொல்லி அங்கு வாசிக்கிறோம். ஆம், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்பொழுது எப்படிப்பட்ட ஊழியத்தை அவர் செய்வார் என்பதை குறித்த தரிசனம்தான் அது. அது நிறைவேறியதை லூக்காவின் புஸ்தகம் 4:ல் வாசிக்க முடியும். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். அப்பொழுது அவர்களோடே பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆம் அன்பர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை குறித்த தரிசனமும் இங்கு நிறைவேறியது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்து கூட வேதாகமும் முன்னதாக அறிவித்திருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஏசாயா 53:7 அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும்
தன்னை மயிர்கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்று ஏசாயா எழுதுகிறார். ஆம், இயேசு கிறிஸ்துவை நியாயம் விசாரிக்கும் போது பிலாத்துவுக்கு முன்பாக ஆசாரியர்கள் அவரை குற்றம் சாட்டும் பொழுது இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயை திறவாதவராக காணப்பட்டார். ஒரு வார்த்தையும் அவர் மறுத்து பேசவில்லை, வாயை திறக்கவே இல்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. மத்தேயு 27 அதிகாரத்திலே, அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு வார்த்தையும் மாறுதரமாக சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான் என்று வாசிக்கிறோம். ஆம், இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து சொல்லப்பட்ட ஒவ்வொரு தரிசனமும் நிறைவேறினது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அவருடைய நியாய விசாரிப்பு மாத்திரமல்ல, இன்னும் அநேக காரியங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. உதாரணமாக 22 சங்கீதம் 18 வசனத்திலே, என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள் என்று சங்கீதக்காரன் கூறினார், அதுவும் நிறைவேறியது. மத்தேயு 27:35, அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டுக் கொண்டார்கள், என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்க தரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று வாசிக்கிறோம். மேலும், என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை கொடுத்தார்கள் என்று சங்கீதக்காரன் 69:21 கூறுகிறார். அவ்விதமாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கும் பொழுது, தாகத்திற்காக தண்ணீர் கேட்கும் பொழுது, கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவரோ அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார் என்று மத்தேயு 27:34 வாசிக்கிறோம். அது மாத்திரமா, அவர் எங்கு அடக்கம் செய்யப்படுவார் என்பதை குறித்தும் வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 53:9, துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடே இருந்தார் என்று கூறப்படுகிறது. அவ்விதமாகத்தான் நடந்தது. மத்தே 27:57-60 வாசிக்கிறேன், கேளுங்கள். சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து துய்யதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து என்று வாசிக்கிறோம். ஆம், பிரேத குழி துன்மார்க்கரோடே அவருக்கு நியமிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடமோ ஐஸ்வர்யவானோடே இருந்தது. அதாவது, ஐஸ்வர்யவானுக்கு சொந்தமான கல்லறையிலே அவர் அடக்கம் செய்யப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பர்களே, வேதாகமத்தின் தெளிவை நீங்கள் பார்த்தீர்களா? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு முதற்கொண்டு அவருடைய ஊழியம் மற்றும் மரணம் வரை என்னவெல்லாம் சம்பவிக்கும் என்பதை கூறியிருந்ததோ அவ்விதமாகவே எல்லாம் நிறைவேறினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மேசியாவை குறித்த தரிசனம் ஒன்றும் நிறைவேறாமல் இல்லை, எல்லாம் நிறைவேறினது. அவ்விதமாகவே இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகையை குறித்தும் வேதம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. 1வது வருகைக்காக காத்து கொண்டிருந்த யூத ஜனங்கள் அவர் வந்தும் அவரை அறியாதவர்களாக இருந்தார்கள். இன்று அவருடைய 2வது வருகைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அவர் வரும்பொழுது அவரை சந்திக்க ஆயத்தமாக இருப்போமா? அல்லது யூதர்களைப் போன்று நாமும் காணப்படுவோமா? யோசித்து பாருங்கள். அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அவருடைய வருகைக்கு ஆயத்தமாயிருப்போம். அநேகரை ஆயத்தப்படுத்துவோம். ஜெபம் செய்வோம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோக பரம தகப்பனே, ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. வேதாகமத்திலே மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனங்களும் அதனுடைய நிறைவேறுதல்களை குறித்து நாங்கள் தியானித்தோம் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய வேதம்
எவ்வளவு தெளிவாய் உறுதியாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் படித்தோம். அவ்விதமாக உரைக்கப்பட்ட இரண்டாம் வருகை குறித்த தீர்க்க தரிசனங்களை நாங்கள் வாசித்து கேளாதவர்களாய் இல்லாதபடிக்கு நாங்கள் அதை தியானித்து வருகைக்கு ஆயத்தமாய் இருக்க நீர் கிருபை செய்தரலும். ஆண்டவரே, நாங்கள் பலவீனமானவர்கள், நீர் எங்களை பலப்படுத்தியறலும், நீர் எங்களை ஆயத்தப்படுத்தியறல வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்தரலும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். எங்களுடைய இன்றைய ஒலிபரப்பினை கேட்டதினால் நீங்கள் பெற்ற நன்மைகளை அறிய நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். எங்களது முகவரிக்கு எழுதும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது முகவரி: அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா.